வணக்கம் நண்பர்களே, உலகத்திலேயே சக்தி வாய்ந்த ஒரு இனம் எதுன்னு கேட்டீங்கன்னா யூதர்கள். நாடே இல்லாம தனக்குன்னு ஒரு நாட்டை உருவாக்கி இஸ்ரேலுங்கிற நாட்டை மையமா வச்சு உலகத்தையே உளவு பார்க்கக்கூடிய ஒரு பேர் ஆயுதமா உருவாயிருக்கிறவங்க தான் இந்த யூதர்கள். அடுத்தபடியா உலகத்திலேயே சக்தி வாய்ந்த மனிதரா உலக தலைவர்களால ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நபர் போப்பாண்டவர். அந்த போப்பாண்டவர் இருக்கக்கூடிய இடம் வாட்டிகன் சிட்டி. 1000 பேர் மட்டும்தான் குடியுரிமை இருக்கக்கூடிய ஒரு சிட்டியில, ஒரே ஒரு அரண்மனை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல 1000 அறைகள் இருக்கக்கூடிய ஒரு இடம், பிரம்மாண்டத்திற்கு பேர் போன ஒரு இடம் வாட்டிகன் சிட்டி. அந்த சிட்டியினுடைய அமைப்பு, அந்த சிட்டிக்கு ரோம் நகரத்திலிருந்து உள்ள நுழையணும் அப்படின்னா ரெண்டு சுரங்கங்கள் வழியாக தான் உள்ள நுழைய முடியும். அந்த சுரங்கங்கள் ஆதி காலத்தில் அமைக்கப்பட்டது. அந்த சுரங்கங்களுடைய ஏரியல் வியூ ஷாட் அடிப்படையில் பார்க்கும்போது அது சிவலிங்கத்தினுடைய ஸ்ட்ரக்சர் அடிப்படையில் கட்டப்பட்டிருக்கும். ஏன் சிவலிங்கத்தினுடைய ஸ்ட்ரக்சர் அடிப்படையில் வாட்டிகன் சிட்டி அமைக்கப்பட்டிருக்கு? வாட்டிகன் சிட்டியை மையமாக கொண்டு உலகத்தில் இருக்கக்கூடிய கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய அங்கீகாரம் பெற்ற கடவுளர்களின் தூதுவரா சொல்லப்படக்கூடிய பாதிரியார்கள் ஏன் திருமணம் செஞ்சுக்க மறுக்கிறாங்க? ஏன் பிரம்மச்சரியத்தை ஃபாலோ பண்றாங்க? கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய தலைவரா போற்றப்படக்கூடிய இயேசு கிறிஸ்து திருமணம் செஞ்சுக்கிட்டாரா இல்லையா? அவருக்கு குழந்தைங்க இருக்காங்களா இல்லையா? அப்படி அவர் திருமணம் செஞ்சு அவங்களுக்கு குழந்தை பிறந்தது அப்படின்னா அந்த குழந்தைங்க இப்ப எங்க இருக்காங்க? ஏன் கத்தோலிக்க திருச்சபை இயேசு கிறிஸ்து திருமணம் செஞ்சுக்கிட்டத மறைச்சது? இப்படி பலவிதமான பேசப்படாத விஷயங்கள் எல்லாத்தையுமே இன்னைக்கு பேச போறோம். இது பிரசாத் சிக்னேச்சர். வரலாறுங்கிறது எப்பவுமே ஒருத்தர் சொல்லி இன்னொருத்தர் கேட்டு அதை எழுதுறது, இல்லைன்னா தான் பார்த்த விஷயங்களை ஒருத்தர் பதிவு பண்ணிட்டு போறது, அதுக்கப்புறம் மொழிபெயர்ப்பாளர்கள் எழுதக்கூடிய திரிபுகள் அடிப்படையில் வரலாறுகள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய உண்மைத்தன்மையிலிருந்து சற்று மாறுபட்டு மாறுபட்டு தான் பல பேர் எழுதி நம்மளுடைய கையில் வந்து இன்னைக்கு நிற்கிது. அந்த வகையில் ரோம் நகரம் உருவாகின வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது, ரோம் நகரத்தை உருவாக்குறவங்க ரோமானியர்கள், அப்படிப்பட்ட பெரிய வணிகர்கள். ரோம் அப்படிங்கிற ஒரு நாடு, ஒரு மன்னன், அந்த மன்னனுடைய இரட்டை குழந்தைகள், அந்த இரட்டையர்கள் ஓநாயினுடைய பாலை குடிச்சு வளர்ந்தவங்க, தாய்ப்பால் இல்லாமல் வளர்ந்த அந்த இரட்டையர்களால் உருவாக்கப்பட்ட நாடுன்னு ஒரு கதை சொல்லப்பட்டாலும், யூத அடிமைகளால் கலை மற்றும் கட்டடக்கடையில் பிரம்மாண்டமான அளவில் இன்னைக்கும் உலகத்திற்கு எடுத்துக்காட்டான ஒரு கலை களஞ்சியமாக இருக்கக்கூடிய ஒரு நகரம் தான் ரோம் நகரம். ரோம் நகரத்தை இன்னமும் யுனெஸ்கோவினுடைய பாரம்பரிய சின்னமாக அங்கே இருக்கக்கூடிய கலை மற்றும் கட்டடக்கடைகளை பேணி பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான ரோம் நகரம் அப்படிங்கிறது இன்னைக்கும் ரோம் நகரத்துக்கு ஒரு தனி இராணுவம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இத்தாலியோட தலைநகரமாக 1870 அந்த நகரம் அறிவிக்கப்பட்டாலும், ரோம் நகரம் வரலாற்று அடிப்படையில் புரட்டி பார்க்கும்போது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடியே 753 ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு நகரம் ஒரு பெரிய பேரழிவுக்கு பிறகு புத்துயிர்ப்பு பெற்றது அப்படின்னு தான் சொல்ல முடியும். நீரோ மன்னனுடைய பேராசை அவன் எரிச்ச அந்த நகரம் அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல வந்து பூத்து குலுங்கி ஒரு பெரிய கட்டடக்கலையின் சாம்ராஜ்யமாக இன்னைக்கு உருவாயிருக்கு இந்த ரோம் நகரம். நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காட்சிகள் அப்படிங்கிறது ரொம்ப பிரம்மாண்டத்துக்கு பேர் பெற்றது. ஆனால் இது அடிமைகள் உருவாக்கிய சாம்ராஜ்யம், யூத அடிமைகள் உருவாக்கிய சாம்ராஜ்யம். ஒரு 10,000 பேர் யூதர்களை ஒன்றா வந்து ஒரு அரங்கத்துக்குள்ளே விட்டு உங்களுக்குள்ளே நீங்கள் அடிச்சுக்கோங்கன்னு சொல்லி அந்த யூதர்களுடைய ரத்தத்தை பார்த்து வேடிக்கை பார்த்த மன்னர்கள் ரசித்த இடம்தான் இன்னைக்கு பெரிய சதுரங்கமாக காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மியூசியமாக இன்னமும் ரோம் நகரத்தில் காட்சி தருது. அதைத்தான் யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்கு. யூதர்கள் அப்படிங்கிறவங்க உலகத்தையே ஆட்டி படைக்க பிறந்தவங்க அப்படிங்கிறத அந்த காலத்திலிருந்தே மன்னர்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் யூதர்களை பெரிய அளவில் அடிமையாகவே பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு தனி நாடை அவங்களுடைய நாடாகவே அறிவிச்சிருக்காங்க யூதர்கள்.
உலகத்தினுடைய மிகப்பெரிய உளவாளி யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த யூதர்கள் தான். அதனாலதான் முசாட் அப்படிங்கிற உளவு அமைப்பு பார்த்து உலகமே இன்னைக்கு பயந்துகிட்டு இருக்கு. ஈவன் அமெரிக்காவே பார்த்து மிரண்டு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு எதுன்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேல். இஸ்ரேல் அப்படிங்கிற நாட்டை பார்த்து இல்லை, யூதர்கள் அப்படிங்கிறவங்களை பார்த்து. இந்த யூதர்கள்ங்கிற இனம் உலகத்துல எல்லா இடத்துலையுமே பரவிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் இயேசு கிறிஸ்து தன்னை யூதர்களோட அரசன் அப்படின்னு அவர் சொன்னப்போ அதை ஏத்துக்காம இவன் யூதர்களின் அரசனா இவன் சொல்றான் அப்படின்னு எழுதுங்கன்னு சொல்லும் போது அதுக்கு அந்த சிலையில வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிலைக்கு கீழே வந்து இவன் யூதர்களின் அரசன் நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன்னு மன்னர் பிளாத் வந்து சொல்றார். இதன் அடிப்படையில் இயேசு கிறிஸ்துவ மையமா வச்சு உலகத்துல இன்னைக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவம் அப்படிங்கிறது பரவி கிடக்கு. அப்படிப்பட்ட கத்தோலிக்க கிறிஸ்தவம் எங்கே வந்து தலைமையிடமா வச்சிருக்கு அப்படின்னா இந்த ரோம் நகரத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய வாட்டிகன் சிட்டி. இந்த வாட்டிகன் சிட்டிக்குள்ள ரோம் நகரம் இருக்கா இல்ல ரோம் அப்படிங்கிற அந்த நகரத்துக்குள்ளதான் வாட்டிகன் சிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு வேறுபட்டது கிடையாது. அடிமைகளால் உருவாக்கப்பட்ட பிரம்மாண்டமான கலை களஞ்சியம் இருக்கக்கூடிய இடம்தான் இந்த ரோம் நகரம். ரோம் நகரத்துல இருந்து ரெண்டு பிரம்மாண்ட சுரங்கங்கள் வழியா சுத்தி இருக்கக்கூடிய வாயிற் காவலர்களுடைய உதவியோட நம்முடைய ரெண்டு கண்கள்ல ஒப்பற்ற கலை களஞ்சியமா தென்படுறது தான் வாட்டிகன் சிட்டி. ஒயிட் ஹவுஸை கூட வந்து நீங்கள் போய் ஈஸியாக போய் பார்த்துடலாம். ஆனால் வாட்டிகன் சிட்டிக்குள்ளே நுழையும் போது உங்களை சுற்றி வந்து வாயிற்காவலர்கள் ரொம்ப பெரிய அளவில் அணிவகுத்து நிற்பாங்க. வாட்டிகன் சிட்டிக்குள்ளே நுழையும் போது நீங்கள் இந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், சீக்கியர்களாக இருக்கலாம், பௌத்த மதத்தை தழுவினவங்களாக இருக்கலாம். ஆனால் வாட்டிகன் சிட்டியினுடைய ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பு நீங்கள் கிறிஸ்தவர்களாக மாறணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா வாட்டிகன் சிட்டியினுடைய முதல் போப்பாண்டவர் சென்ட் பீட்டர், அவருக்கு இயேசு விட்ட கட்டளை அப்படின்னு சொல்லப்படுறது உலகத்தில் என்னுடைய தத்துவங்களையும் என்னை பற்றிய பரப்புரையையும் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேரு அப்படிங்கிறது தான். அதன் அடிப்படையில் கிறிஸ்தவ மதத்தினுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் அந்தந்த மாநில அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய வட்டார மொழியில் அடிப்படையில் பெரிய அளவில் கொண்டு போய் சேர்த்தது முதல் போப்பாண்டவர் சென்ட் பீட்டர். அவரை தொடர்ந்து கான்ஸ்டாண்டின் நோபல் வாட்டிகன் சிட்டியை தலைமையகமாக கொண்டு உலகத்தில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய பணியை செஞ்சார். அதன் அடிப்படையில் தான் வாட்டிகன் சிட்டி அப்படிங்கிறது இன்னைக்கும் உலகத்திலேயே கட்டளையிடக்கூடிய ஒரு பெரிய அதிகார பலம் மிக்க ஒரு இடமா மாறிப்போச்சு. அதனுடைய தலைவர் தான் போப்பாண்டவர். ஹீரோ மன்னன் உருவாக்குன இந்த ரோம் நகரத்தினுடைய உட்பகுதியில் இருக்கக்கூடிய வாட்டிகன் சிட்டி ஏன் சிவலிங்கத்தினுடைய ஸ்ட்ரக்சரில் இருக்கு? சரி, அந்த நகரம்தான் சிவலிங்கத்தினுடைய ஸ்ட்ரக்சரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே சிவலிங்கம் ஒன்று மறைக்கப்பட்ட நிலையில் இருக்குது. அந்த சிவலிங்கம் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட்டிகன் சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்கு. வாட்டிகன் சிட்டிக்குள்ளே எப்படி சிவலிங்கம் போச்சு? அந்த சிவலிங்கத்தை ஏன் இன்ன வரைக்கும் பாதுகாத்து வச்சுருக்காங்க? ஏன் வாட்டிகன் சிட்டி சிவலிங்க வடிவத்தில் கட்டப்பட்டது? இப்படி ஏகப்பட்ட மறைமுகமான கேள்விகள்லாம் இருக்குது. இந்த கேள்விக்கு விடை தேடி அதை கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காரு பியன் வால்க் அப்படிங்கிற அகழ்வாராய்ச்சியாளர். அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறத முழுமையான தரவுகள் நமக்கு கிடைக்காட்டியும் அவர் சொல்லக்கூடிய விஷயங்களில் ரொம்ப தெளிவாக இருக்கிறது. வாட்டிகன் சிட்டி அப்படிங்கிறது ஒரு ஏரியல் வியூ ஷாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அது சிவலிங்கத்தினுடைய ஸ்ட்ரக்சர். இன்னமும் அங்கே கண்டுபிடிச்ச சிவலிங்கம் அப்படிங்கிறது அருங்காட்சியகத்தில் இருக்குங்கிற விஷயத்தை மட்டும் பதிவு பண்ணுறாரு. அப்படின்னா வாட்டிகன் சிட்டி அப்படிங்கிற ஒரு இது நகரம் உருவாகிறதுக்கு முன்னாடியே சிவலிங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே இருந்திருக்கு அப்படின்னா அப்போது அதுக்கு முன்னாடியே அங்கே இந்து மதமும் இந்து சமயமும் பரப்பப்பட்டிருக்கா அப்படிங்கிற கேள்வி. குறிப்பாக ரோமானியர்கள் நம்முடைய தமிழகம் இந்தியா தாண்டி உலகத்தில் இன்னைக்கு 240 கோடிக்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. கல்வி மூலியமாக ஒட்டுமொத்த மதத்தையும் ஃபாலோ பண்ண வச்சவங்க கிறிஸ்தவர்கள். அதை தாண்டி வந்து கல்வி அடிப்படையிலையும் அந்தந்த வட்டார மொழி அடிப்படையிலையும் கிறிஸ்தவ மதத்தை பெரிய அளவில் பரப்புனாங்க ரோமானியர்கள் அப்படிங்கிறத தாண்டி 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சிவலிங்கம் வாட்டிகன் சிட்டியில் உள்ளே புகுந்திருக்கு அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடியே இந்து மதம் அப்படிங்கிறது வாட்டிகன் சிட்டிக்குள்ளே நுழைஞ்சிருக்கு, ரோமானிய நகரத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கு. இப்படி பரந்துபட்ட ஒரு பார்வையை ஒரு கேள்வியை முன்னெடுத்து வச்சிருக்காரு பியன் வால்க் அப்படிங்கிற அகழ்வாராய்ச்சியாளர். இது ஆராய்ச்சிக்குரியது அப்படிங்கிறதோட இந்த விஷயத்தை நிறுத்திக்கலாம். ஏற்கனவே நம்ம தேவையான அளவுக்கு யூதர்கள் அப்படிங்கிற அடிமை இனத்தை பற்றியும் யூதர்கள் இன்னைக்கு உலகத்தையே ஆட்சி செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்த்துட்டோம். அதே நேரத்தில் இந்த ரோமானியர்கள் யார்,
இந்த ரோமானியர்கள் பெரிய அளவிலான ஒரு வணிகர்கள் அப்படிங்கிறது தான் சொல்லணும். உலகத்தில் எல்லா நாடுகளுக்கும் சுற்றுலா போகிறத பெரிய அளவில் விரும்பினாங்க. வணிக அடிப்படையில் தன்னுடைய நாட்டுக்கு பெரிய அளவில் செல்வங்களை கொண்டு வந்து சேர்த்ததுலையும் கலை கட்டடக்கலையை பிரம்மாண்டமான அளவில் தன்னுடைய நாட்டில் உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்தது எதுன்னு கேட்டிங்கன்னா ரோமானியர்களுடைய வணிக பயணங்கள் தான். தான் போன இடத்துல எல்லாத்துலேயுமே கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை கிறிஸ்தவ மதத்துக்கு மாற்றக்கூடிய பெரிய பணியை செஞ்சவங்க இந்த ரோமானியர்கள். அதன் அடிப்படையில் தான் ரோம் நகரத்தில் இருக்கக்கூடிய இந்த வாட்டிகன் சிட்டிக்கு இன்னைக்கு 240 கோடி கிறிஸ்தவர்கள் இன்னமும் உலகத்தில் ஃபாலோ பண்ணுறாங்க கிறிஸ்தவ மதத்தை அப்படின்னா, அதுக்கு தலைவராக போப்பாண்டவர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அந்த விஷயத்தை நிர்வகிக்கிறாரு அப்படின்னா, அதுக்கு காரணமாக இருந்தவங்க ரோமானியர்கள் தான். குறிப்பாக சொல்லணும்னா நம்முடைய தமிழ்நாட்டில் கூட ரோமானியர்கள் உள்ளே வந்தது 15வது நூற்றாண்டுடைய தொடக்கம். இந்தியாவினுடைய பிற கடற்பகுதிக்கு பயணப்பட்ட ரோமானியர்கள் குறிப்பாக நம்முடைய கன்னியாகுமரி, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு பயணப்பட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை மதமாற்றம் செஞ்சதில் பெரிய அளவிலான பங்கு ரோமானியர்களுக்கு இருக்குது. தனக்கு மறுக்கப்பட்ட உரிமைகளுக்காகவும் தனக்கு கிடைக்க வேண்டிய கல்விக்காகவும் பெரிய அளவில் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறின தமிழர்கள் ஏராளமான பேர். அதன் அடிப்படையில் உலகத்தில் 240 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து கிறிஸ்தவ மதத்தை மாறி தன்னுடைய தலைவராக, தனக்கான தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் போப்பாண்டவர் அப்படிங்கிறத ஏற்றுக்கிட்டாங்க. இன்னமும் உலகத்தில் பெரிய மதமாகவும் பெரிய மதமாற்றம் அடிப்படையில் பெரிய அளவிலான ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் போப்பாண்டவர். அப்படி அதிகார பலமிக்க ஒரு நபராக இருக்கக்கூடிய போப்பாண்டவருக்கு கீழே 240 கோடி மக்கள் இருக்காங்க. தமிழகத்தில் கூட 2 கோடிக்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கத்தோலிக்க கிறிஸ்தவை அந்த திருச்சபைக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களாக தான் இருக்காங்க. இப்படி பெரிய அளவிலான மதமாற்றம் அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்தவனுடைய வழித்தொண்டர்களாக இருக்கக்கூடிய அவருடைய சீடர்களாக இருக்கக்கூடிய சென்ட் தாமஸ் ஒருத்தர் கூட வந்து பார்த்திங்கன்னா இங்கே சென்னை பக்கம் வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தினுடைய பிற பகுதிகளுக்கும் அவர் டிராவல் பண்ணியிருக்கார். அவர் ஏன் இங்கே வந்தார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர் அவர். அவர் ஏன் இந்தியா பக்கம் வந்தார்? அப்போ இயேசு கிறிஸ்து இந்தியா பக்கம் வந்திருக்காரா? அப்போ இயேசு கிறிஸ்துவை தேடி சென்ட் தாமஸ் வந்து இந்தியா பக்கம் வந்தாரா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் தொடர்ந்து இருக்குது. இதற்கு விடை தரக்கூடிய வகையில் தான் ஜீசஸ் இன் காஷ்மீர், ஜீசஸ் இன் இந்தியா அப்படிங்கிற மாதிரியான புத்தகங்கள் தொடர்ந்து விற்பனைக்கு இருக்கு. அந்த புத்தகங்களை வச்சு படித்து பார்க்கும்போது ஒரு விஷயம் நமக்கு புலப்படுறது என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து 3 நாள் பாடாய்பட்டு அந்த சிலுவையில் அறையும் போது பிலாத்து சொன்ன வார்த்தை, யூதர்களின் அரசன்னு நான் இவரை எழுதியிருக்கேன் அப்படின்னு. அதுக்கு மற்றவர்கள் வந்து குரல் கொடுக்குறாங்க, ஏன் இவரை யூதர்களின் அரசன்னு நீ எழுதியிருக்க? யூதர்களின் அரசனா இவனை சொன்னா அப்படின்லாம் நீ எழுதணும் அப்படின்னு சொல்லும்போது, நான் எழுதுனது தான் அப்படின்னு பிளாத்து சொல்றாரு. அந்த வகையில் இன்னமும் யூதர்களோட அரசனா மட்டுமல்ல, உலகத்தினுடைய மீட்பரா பார்க்கப்படக்கூடிய இயேசு கிறிஸ்து நம்முடைய இந்தியா பக்கம் வந்திருக்கார். அவருக்கு குழந்தை குட்டிங்கள்லாம் இருக்குது, அவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படின்லாம் புத்தகங்களில் எழுதப்பட்டிருக்கு. இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஆனால் புத்தகங்களில் படித்ததை இந்த இடத்துல பதிவு பண்ணுறோம். அதன் அடிப்படையில் காணாமல் போன இயேசுவை தேடி, அவர் உயிர் தெழுந்துட்டார், அவர் எங்கே இருக்காரு அப்படிங்கிறத தேடி அவர் பயணப்பட்ட இடங்களுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய சீடராக இருக்கக்கூடிய தாமஸ் பயணப்படுறார். அதன் அடிப்படையில் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே டிராவல் பண்ணதாக சொல்லப்படக்கூடிய காஷ்மீர், பாகிஸ்தான், அதுக்கப்புறம் நம்ம இந்தியா பக்கத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு உள்ளிட்ட, ஏன் சென்னையில் கூட வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தாமஸ் இங்கே வந்திருக்காரு அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப்லாம் கொடுத்துருக்காங்க. இப்படி இயேசு கிறிஸ்து எல்லா இடத்து எந்தெந்த இடத்துக்கெல்லாம் பயணப்பட்டிருக்காரு அப்படிங்கிற விவரங்களை எல்லாம் அகழ்வாராய்ச்சி அடிப்படையிலையும் அவருடைய பேசின வார்த்தைகள் அடிப்படையும் காற்றில் கரைஞ்சிருக்கிறது அடிப்படையிலையும் அதெல்லாம் எடுத்து ஆய்வுக்கு உட்படுத்தி இன்னைக்கு அவர் எங்கெங்கெல்லாம் போயிருக்காரு, அவர் என்னென்ன மொழிலாம் அவருக்கு தெரியும் அப்படிங்கிறது அடிப்படையில் ஆய்வு நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படி மொழி அடிப்படையிலையும் இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தைகள் அடிப்படையிலையும் இயேசு கிறிஸ்துவனுடைய பயணத்தின் அடிப்படையிலையும் இயேசு கிறிஸ்துவை தேடி பயணப்பட்டுக்கிட்டு ஒரு ஜேர்னி. இன்னொரு பக்கம் இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணக்கூடிய கத்தோலிக்க திருச்சபை ஃபாலோ பண்ணக்கூடிய பிற்போக்குத்தனம், முற்போக்கான சிந்தனையை நோக்கி ஓடிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா,
புத்தகங்களில் இயேசு கிறிஸ்துவே திருமணம் பண்ணிக்கிட்டாரு, ஆனால் அவர் திருமணம் செஞ்சுக்கிட்டார் அப்படிங்கிற விஷயத்த ஏன் கத்தோலிக்க திருச்சபை மறைக்குது அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் புத்தகங்களில் இடம் பிடித்திருக்கிறது. காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையின் அடிப்படையில் ஏன் கத்தோலிக்க திருச்சபையினுடைய பாதுகாவலர்களாக இருக்கக்கூடிய ஆயர்களும் பேராயர்களும் அதுக்கப்புறம் பாதிரியார்களும் ஏன் திருமணம் செஞ்சுக்கக்கூடாது அப்படிங்கிற கேள்வியும் தொடர்ந்து நம்ம சமூகத்தில் எழுந்துக்கிட்டு தான் இருக்குது. இது இங்கே எழக்கூடிய விஷயங்கள் கிடையாது, வாட்டிகன் சிட்டியிலேயே பெரிய அளவிலான ஒரு பிற்போக்குத்தனம் இருக்கிறதா தான் சொல்லப்படுது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த கருத்தடை சட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணாத வாட்டிகன் சிட்டியை பற்றி தொடர்ந்து பெரிய அளவில் கேள்விகள் உண்டாச்சு. கரு கலைப்பு செய்யக்கூடாது அப்படிங்கிறது வாட்டிகனுடைய சட்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பரிசீலனைக்கு உட்பட்டதுன்னு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி தான் தன்னுடைய சட்டங்களையே மாற்றுச்சு வாட்டிகன் சிட்டி. உலகத்தினுடைய பெரிய அதிகார பலமிக்க வாட்டிகன் சிட்டி தன்னுடைய கொள்கைகளை மாற்றிக்க வேண்டிய தேவை இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா எதுக்கு இந்த விஷயத்தை இவ்வளோ தூரம் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறோம் அப்படின்னா, தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவில் 7% பாலியல் வன்முறைகள் யாரால் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்தோலிக்க திருச்சபையின் கீழே இருக்கக்கூடிய பாதிரியார்கள் மூலமா நடக்குது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட்லாம் ஃபைல் ஆயிருக்கு. இப்படி உலகம் முழுவதும் திருமணமாகாத பாதிரியார்களுடைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயத்தில் பெரிய அளவில் பேசு பொருளாயிருக்கு. அந்த வகையில் அவர்களுடைய பாலியல் தேவைகளுக்காக அவங்க திருமணம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் முன்னிலைப்படுத்தப்படுது. இது உலகளாவிய அளவில் பேசுபொருளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னாலும் வாட்டிகன் தன்னுடைய சட்டங்களை திருத்துமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்ப வேண்டியது இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி வாட்டிகன் சிட்டி அப்படிங்கிறது ஒரு மறைமுகமான அதிகாரம். ஐநாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா 100+ உறுப்பினர்கள் எங்கள் வாட்டிகன் சிட்டியை தலைமையகமாக இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்தவர்கள் அந்த இடத்துல உக்காந்துருக்காங்க. உலகத்தையே மறைமுகமாக ஆளக்கூடிய யூதர்கள் அப்படிங்கிறவங்க வாட்டிகன் சிட்டியை இன்னமும் தன்னுடைய கண்ட்ரோலில் தான் வச்சுருக்காங்க. அப்போது வாட்டிகன் சிட்டியினுடைய தலைவர் போப்பாண்டவராக இருந்தாலும் போப்பாண்டவரையே கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா ரோம் நகரில் இருக்கக்கூடிய வாட்டிகன் சிட்டியினுடைய அதிகாரம் அப்படிங்கிறது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய யூதர்கள்ட்ட தான் இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம பதிவு பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம். ஸோ யூதர்களுடைய கொள்கைகளும் கோட்பாடுகளும் என்ன? யூதர்கள் தான் இயேசு கிறிஸ்துவுக்கு திருமணமாச்சு அப்படிங்கிறத மறைச்சாங்களா? இந்த கேள்வியை முக்கியமாக எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது. இது எல்லாமே படித்த தரவுகள் அடிப்படையில் தான் நம்ம இதை பதிவு பண்ணுறோம். இது எல்லாமே ஆராய்ச்சிக்குட்பட்டது. அதே நேரத்தில் காலத்துக்கேற்ற மாதிரி இந்த சமூகத்தில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டியது கட்டாயமான ஒரு விஷயம். பிற்போக்குத்தனத்தை தாண்டி முற்போக்குத்தனத்தை நிச்சயமாக வாட்டிகன் சிட்டி அடுத்தடுத்த காலங்களில் தன்னுடைய கையில் எடுத்து அதை இந்த சமூகத்துக்கு பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடியாக நிச்சயமாக செயல்படும் அப்படிங்கிற நம்பிக்கை பிரசாத் சிக்னேச்சருக்கும் இருக்குது. என் கையெழுத்து என் மக்களுக்கானது.